கேட்டாலும் தெரியலங்கறாக இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே சக்தியும் சாந்தியும் இன்னும் தேடிட்டு இருக்காங்க போல இப்ப என்ன பண்றது ஒரு குழந்தை விஷயத்துல நம்ம இவ்ளோ கேர்லெஸா இருந்திருக்கவே கூடாது நாளைக்கு கலெக்டர் ஆனா எவ்ளோ பிரச்சனை வரும் பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு ஒரே சமயத்துல 9 திசையில இருந்து பிரச்சனை வந்தாலும் அத சமாளிக்கணும்னு சொல்லுவாங்க நான் அந்த சின்ன விஷயத்திலே இப்படி கவனம் இல்லாம இருந்துட்டனே இப்படி முட்டாள் மாதிரி அத கவனிக்காம விட்டேன் முதல்ல போலீஸ்க்கு போகணும் ஆனா அந்த இன்ஸ்பெக்டரோ எப்படி அதை கவனிக்காம விட்டாங்கன்னு தெரியலையே அவங்கள அந்த பொம்பளை நல்ல நாடகம் ஆடி ஏமாத்திருப்பா போல அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் கூட வாங்கி வைக்காம விட்டுட்டனே சீக்கிரம் போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம விஷயத்த சொல்லணும் மேடம் நீதான் குழந்தையோட சுத்திட்டு இருந்தவளா இவன் நீ ஆட்டோல ஏறி போனதா சொன்னா ஆமாங்க நீங்க நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அப்ப இதுக்கு முன்னாடி இங்க வந்தது என்ன ஒளர்ற யார் இங்க வந்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் வந்தார் மேடம் இந்த ஏரியாவுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்க தான் இன்ஸ்பெக்டர்னு நான் எப்படி நம்புறது ஓஹோ நான் இன்ஸ்பெக்டர்னு உன்ன நம்ப வைக்க நான் என்னோட ஐடி கார்டு எல்லாம் காட்டணுமா என்ன நடச்சிட்டு இருக்க நீ ஆ நீங்க பப்ளிக் சர்வன்ட் தானே ஐடி கார்டு காட்டினா என்ன தப்பு மேடம் நானும் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்க கேண்டிடேட் தான் மேடம் ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீங்க உங்களுக்கு நான் ஐடி கார்டு காட்டணுமா நீ எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகி நாளைக்கு இந்த டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆனா நான் காட்டுறேன் இப்ப நீ முதல்ல சொன்னியே அதெல்லாம் என்கிட்ட காட்டு மேடம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வயசான அம்மா கூட வந்து குழந்தை அவங்களோட மக குழந்தைன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு மேடம் அவரை நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்னு நம்பி ஏமாந்துட்டேன் மேடம் அதனால தான் நான் உங்ககிட்ட ஐடி கார்டு கேட்டேன் இங்க பாருமா மேடம் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் எதையும் விசாரிக்காம ஏமாந்துட வேண்டியது உண்மையானவங்கள சந்தேகப்பட வேண்டியது நல்ல பொண்ணுமா நீ இந்த லட்சணத்துல நீ கலெக்டர் வேற ஆக போறியா மேடம் ஏதோ தப்பு நடந்திருக்கு மேடம் முத அத கண்டுபிடிக்கணும் மேடம் ஏய் நீ யார் முதல்ல அந்த குழந்தை உன் கைக்கு எப்படி வந்துச்சு எல்லாத்தையும் டீடைலா சொல்லு நான் இங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்த மேடம் நான் வரும்போது வழியில பேரிகேட் போட்டிருந்ததுனால நான் நடந்தே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தேன் அப்போ வழியில ஒரு பொண்ணு அந்த குழந்தையோட நின்னுட்டு இருந்தா அவ பாத்ரூம் அர்ஜென்ட்டா போகணும் குழந்தைய வச்சுட்டு போக முடியலன்னு பரிதாபமா கேட்டதுனால நான் குழந்தைய வாங்கிட்டு அந்த பொண்ணு பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணு வராததுனால நான் அந்த பொண்ணு மறைவா போன இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு காணும் மேடம் நான் உடனே அந்த குழந்தைய போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்னு வெளியே வந்தப்பதான் இவரோட ஆட்டோ வந்துச்சு இவரோட ஆட்டோல தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன் என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா ஆமா மேடம் நான் ஸ்டேஷனுக்கு வந்தப்போ ரைட்டர் நீங்க ரவுண்ட்ஸ்க்கு போயிருக்கிறதா சொன்னாரு லேடி கான்ஸ்டபிள் வந்தா நானே உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்புறேன்னு நம்பரை கூட வாங்கி வச்சுக்கிட்டாரு மேடம் சரி அப்புறம் போறவ நான் இவரோட ஆட்டோலயே ஏறி திரும்ப கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தேன் இங்க வந்து கொஞ்ச நேரத்துல
அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு வயசான ஒருத்தவங்களோட வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது, ரைட்டரோட பேசினது, எல்லாத்தையுமே சொல்லி குழந்தை அவங்களோடது தான், அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்கன்னு சொன்னாரு. நானும் அவ உண்மையானவன்னு நம்பி குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்ட மேடம். பொறவுதான் எனக்கு குழந்தை பொம்பளை குழந்தனும், ஆனா அந்த பாட்டி கொஞ்சம் போது ஆம்பளை பிள்ளைய கொஞ்சம் மட்டுக்க கொஞ்சினது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால அவங்களை எப்படியாவது தேடி புடிச்சிடலாண்டு நானும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த வாட்ச்மேனும் அவரோட வைஃபும் தேடி போனோம் மேடம். அவங்க கிடைக்காம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க மேடம். அந்த லேடி தான் ஏதோ ஏமாத்திருக்கான்னு நான் நினைச்சேன். இப்பதான் அந்த இன்ஸ்பெக்டரே ஃப்ராடுன்னு தெரியுது. முதல்ல அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் மேடம். என்ன கதை விடுற நீ? ஹாஸ்பிடல் வாசல்ல குழந்தையோட இவன் வண்டியில ஏறி இங்க வந்து இறங்கடன்னு சொல்றான். நீ என்னடா புது புது கதையா சொல்ற? நான் கதை ஏதோ சொல்லல மேடம். இவன் தான் கதை விடுறான். இவன் சொல்றதா மேடம் பொய்? ஐயோ மேடம், இந்த பொண்ணு நல்லா கதை கட்டுது மேடம். இந்த பொண்ணு சொன்ன முதல் விஷயமே பொய். வர வழியில பேரிகேட் இருந்துச்சான். எங்க மேடம் இருந்துச்சு பேரிகேட் மேடம்? இருந்துச்சு மேடம். ஏதோ பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க, ரிப்பேர் வர்க் போயிட்டு இருக்குன்னு. வாய மூடு. இந்த ரோடு ரிப்பேரா? எங்க ரிப்பேர்? இல்ல மேடம், முன்னாடி பேரிகேட் போட்டிருந்துச்சு மேடம். மேடம், இந்த ஆட்டக்கார ஏன் இப்படி பொய் சொல்றான்னு எனக்கு புரியல மேடம். நிறுத்த. பொய் சொல்றது அவன் இல்ல, பொய் பொய்யா சொல்றது நீதான். இந்த வீடு யாருது? நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இது வினோத்ங்கறவரோட வீடு மேடம். அவனுக்கு கால் பண்ணு மேடம். என் போன், புக்ஸ் எல்லாமே உள்ள தான் இருக்கு மேடம். எதுமே என் கையில இல்ல. நான் இப்பதான் மேடம் வந்தேன், உள்ள தான் மேடம் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த ஃப்ராட் இன்ஸ்பெக்டர் அந்த பார்ட்டியோட வந்தான். குழந்தை அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பின பொறவுதான் எனக்கு அவங்க மேல சந்தேகமே வந்துச்சு. அதனால அவங்கள தேடி பிடிக்கிறதுக்காக தான் நான் வெளியவே வந்தேன் மேடம். சக்தியும் அவரோட வைஃபும் இன்னும் அவங்கள தேடிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அப்ப நீ இங்கதான் தங்கி இருக்கேன்னு சொல்ற? ஆமா மேடம், நான் இங்கதான் தங்கி இருந்தேன். எனக்கு கொடுத்த காஃபி கப்பு கூட உள்ள அப்படியேதான் இருக்கு. அப்ப அந்த சக்தியும் அவனோட வைஃபும் இப்ப வந்துருவாங்கன்னு சொல்றியா? ஆமா மேடம். கான்ஸ்டபிள் போட்டோட. ஓகே மேடம்.